ஓம் மகா கணபதியே நமக. நேயர்களே, இந்த வீடியோவில் ஒரு ஜோதிடர் பலன் சொல்லுகிற போது எதிரிலிருந்து அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள், ஜாதகத்தை கொடுத்து பலன் கேட்கக்கூடியவர்கள், இந்த இருவருக்கும் ஏற்படுகின்ற ஏதோ ஒரு ஒரு நுனையில் ஒரு கார்னரில் ஒத்து வரலையே, பலன் சரியாக இல்லையே அப்படின்னு தோணுதுன்னா இதற்கு ஜாதகத்தில் ஒரு காரணம் இருக்கிறது. அது என்ன என்பதை இப்பொழுது நாம் பார்ப்போம். இப்போ உதாரணமாக ஒரு தசாபுக்தி நடக்கும். இப்போ ஒரு ஜோசியர்கிட்ட நீங்கள் ஜாதக புத்தகத்தை கொடுத்த உடனே அவர் வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த்திலிருந்து ஆரம்பத்தில் நீங்கள் பிறந்த காலகட்டத்தில் இருந்த தசாபுக்திகளை கூட்டி அப்படியே கொண்டு வந்து இன்றைக்கி 50 வயது உங்களுக்கு நடைபெற்று கொண்டிருந்தாலும் இந்த 50வது வயதிலே இந்த காலகட்டத்திலே என்ன தசாபுக்தி நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை வைத்து தான் உங்களுக்கு பலன் சொல்லுவார். அப்போ அந்த தசாபுக்தியை பற்றி பலன் சொல்லுகிற போது அதில் ஏதாவது ஒரு நெருடல், ஒரு சருக்கள் ஏற்படுகிறது என்றால் எதன் காரணத்தில் அப்படி ஏற்படும் என்று ஒரு ரகசியம் இருக்குது. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு ஜாதகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, உதாரணமாக சொல்லணும்னா சிம்மலக்கண ஜாதகம், வியாழ மகாதசை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்போ சிம்மலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு வியாழ மகாதசை மிகப்பெரிய ஒரு யோக தசை, 5வது பாவாதிபதி. எப்பொழுதுமே ஒரு ஜாதகத்தில் 5, 9 இடத்தோ நான் சுபன் சுபன் யாராயினும் மிஞ்சும் சுபபலன் செய்யும் என்பது பொது விதி. இப்படிப்பட்ட ஒரு பிரமாதமான ஒரு யோக தசையாக இருக்கக்கூடிய இந்த குரு மகாதசையில் ஏதோ ஒரு புக்தி வருகிற போது, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஜாதகம் பார்க்க போயிருக்கிறீங்க, உங்கள் ஜோசியர் உங்களுக்கு பலன் சொல்லி கொண்டிருக்கிறார், அந்த பலன் சொல்லுகிற போது வியாழ திசையில் சூரிய புக்தி உங்களுக்கு நடக்குன்னு வச்சுக்கோமே, அல்லது சூரிய புக்தி முடிந்ததுக்கு பின்னாடி நீங்கள் போயிருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வியாழ தசை நல்லா தாங்க இருக்குது, இப்போ சூரிய புக்தி முடிஞ்சிருக்கு, சிம்ம லக்னம் லக்னாதிபதி புக்தி முடிஞ்சிருக்கு, நல்லா தான் இருந்திருக்குன்னு சொன்னால், இல்லையே சூரிய புக்தியில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேனே, ஒன்றுமே நடக்கலையே, போட்ட திட்டங்கள்லாம் நின்று போச்சே, என்னோடய எய்ம் எல்லாம் பாழாக போச்சே, எனக்கு எல்லாம் தடைப்பட்டு போச்சு, எல்லாமே சிரமத்தில் போயிடுச்சு, எதுவுமே நடக்கலையே, என்னென்னே தெரியல, நல்லா போயிட்டு இருந்தது ஒரு 10 மாதம் டகார்னு கீழே விழுந்துருச்சு, இப்படிங்கிற மாதிரி எதிராளிகள் கருத்து சொல்லுவதற்கு இடம் உண்டு. என்ன காரணம் என்றால், வியாழ தசை நடக்கக்கூடியவர்களுக்கு சூரியனாக வரக்கூடியவர் வேதகனாக வருகிறார். அப்போ இந்த வேதகன், பாசகன், போதகன், காரகன் என்று சொல்லக்கூடிய ரகசியத்தை தெரிந்து கொண்டால்தான் அந்தந்த திசைகளில் வரக்கூடிய காலகட்டத்தில் நடக்கின்ற வேதகனா போதகனா காரகனா என்பதை புரிந்து கொண்டு பலன் சொல்லுகிற போது அது மிகச் சரியாக இருக்கும். இதை நேயர்களாகி நீங்களே உங்கள் ஜாதகத்தை வச்சு செக் பண்ணிக்க முடியும். இப்போலாம் இந்த யூடியூப் சேனல்லாம் நிறைய வந்ததுக்கப்புறம் அவேர்னஸில் இப்போ நிறைய நேயர்களுக்கே வந்து தசாப புத்திகளை பிரிக்கிறது எப்படி எப்படி பிரித்து இப்போ என்ன நடக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் மிக தெளிவாகவே நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்க. அந்த அடிப்படையில் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும்னு நினைக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திசைகள் வருகிற போதும், இப்போ உதாரணத்துக்கு சூரிய தசை, சந்திர தசை, இப்படி ஒவ்வொரு திசைகள் நடக்கிற போதும் அந்த திசைகளில் யார் வேதகன், போதகன், பாசகன், காரகன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும். முதல்ல இந்த வேதகன் என்றால் யார், அந்த வேதகனாக வரக்கூடிய புக்தி என்ன பண்ணும், இதுக்கு இன்னொன்று கூட நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எப்படின்னு கேட்டால், ஒரு தசா என்று சொல்லக்கூடியது, இப்போ உதாரணமாக சூரிய தசை என்று சொல்லக்கூடியது 6 வருஷம். இந்த 6 வருஷம் சூரிய தசையில் இந்த 6 வருடமும் சூரிய பகவானுடைய கண்ட்ரோலில் இருக்குமானா இருக்காது. 3 மாதம் 18 நாட்கள் தான் அந்த சூரிய பகவானுடைய கண்ட்ரோலில் அவருடைய சொந்த காலம் இருந்துக்கிட்டு இருக்கும். தானே ராஜா தானே மந்திரின்னு சொல்லுகிற மாதிரி அந்த சொந்த பலமுடைய காலகட்டம் அந்த 6 ஆண்டுகளில் 3 மாதம் 18 நாட்கள். மீதி வரக்கூடிய அனைத்தும் என்னன்னு கேட்டிங்கன்னா, மற்ற இருக்கக்கூடிய ஒரு 8 கிரகங்களுடைய அந்த அவங்களுக்கு தனித்தனியாக வரக்கூடிய தசை புக்திகள் அதில் உள்ளே வந்து சேரும். அப்போ இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு தசா. ஒரு தசாவென்று எடுத்துக்கொண்டால் அதில் அந்த நடக்கின்ற தசாநாதனுடைய புக்தி மற்றும் 8 கிரகங்களுடைய புக்தி எல்லாம் சேர்ந்து 9 கலந்த கலவை தான் அந்த 6 வருடம், 10 வருடம், 16 வருடம், 19 வருடம் என்று நாம் அழைக்கின்றோம். இதில் 4 பேர் வந்து ஒரு மினிஸ்டர்ஸ் மாதிரி வரக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதை யாருன்னு கேட்டால், முதல்ல பாசகன். பாசகன் என்பவர் என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா, அந்த தசா புக்தியில் என்னோடய கிளைண்ட்டுக்கு நல்லதை பண்ணணும், கொஞ்சம் நல்லதை பண்ணிவிடு அப்படின்னு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறவருக்கு பேர் பாசகன். வேதகன் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, வேதகனாக வரக்கூடிய புக்தி, நோ அதெல்லாம் ஒன்றுமே செய்யக்கூடாது, எனக்கு தெரியும் அவர் பாவம் பண்ணவர், அவருக்கு செய்யாத, நான் செய்ய விடமாட்டேன், தடுத்துருவேன், இப்படி சொல்லக்கூடியவருக்கு பேர் வேதகன். போதகனாக வரக்கூடியவர் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, அந்த தசாநாதனை போதனை பண்ணி, இல்லை இல்லை இவர் புண்ணியம் பண்ணவர், என்னோட கிளைண்ட்டு நல்லதை பண்ணணும்னு பார்த்து போதனையை கொடுக்கக்கூடியவர் போதகன். காரகனாக வரக்கூடியவர் இந்த டயலாக்ஸ் எல்லாம் முடிஞ்சு அதை நிஜமாகவே ஒரு காரியமாக மாற்றி கொடுத்து ஜாதகருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவர் காரகன். இப்போ இதில் ஒவ்வொரு திசைகள்லையும் இந்த 4 பேர் யார் அப்படின்னு பார்க்குற போது,
சூரிய திசை என்று எடுத்துக்கொண்டால் சனி பகவான் பாசகனாக வருவார். கொஞ்சம் பாசிட்டிவாக உங்களுக்கு அட்வைஸ் பண்ணி நல்லது செய்ய சொல்லக்கூடியவர். அதே போல் சுக்கரனாக வரக்கூடியது, சூரிய திசையில் சுக்கரன் என்று சொல்லக்கூடியது வேதகன். அந்த சுக்கரபுக்தி ஒரு வருஷம் ரெண்டு மாதம் இருக்கும் சூரிய திசையில், ஒரு வேலையும் நடக்காத அப்படின்னு தடுக்கக்கூடியவர் வேதகன். போதகன் வந்து செவ்வாய், இந்த சூரிய திசையில் ஒரு நாலு மாத சில்லற வருவார். அந்த நாலு மாத சில்லற என்பது அந்த போதகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பாசிட்டிவாக இருக்கும். அதை விட ரொம்ப பிரமாதம் என்று சொல்லக்கூடியது சூரிய திசையில் காரகனாக வரக்கூடிய வியாழகிரகம். அப்போ சூரிய திசையில் வியாழகிரகம் காரகனாக வருகிற காரணத்தால் நீங்கள் உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையிலே சூரிய திசையும் வியாழபுக்தியும் நடைபெற்று லக்னத்தின் அடிப்படையில் அவர்கள் இருவரும் 5, 9 இப்படிப்பட்ட சுபஸ்தானத்திற்கு அதிபதிகளாக இருக்கிற பட்சத்தில் சூரிய திசை வியாழபுக்தியில் தைரியமாக எது செய்தாலும் வெற்றி பெறலாம். இதுபோல் சந்திர திசைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சந்திர திசையில் பாசிட்டிவாக அட்வைஸ் பண்ணக்கூடிய பாசகனாக வரக்கூடியவர் சுக்கரன் என்றும், ஒரு வேலையும் செய்யாத இவருக்கு என்று தடுக்கக்கூடியவர் சூரியனாகவும், இல்லை இவருக்கு செஞ்சு கொடுத்தே ஆகணும் நல்லதை செய் என்று போதிக்கக்கூடியவர் செவ்வாயாகவும், சந்திர திசையில் எல்லாவற்றையும் ப்ராக்டிக்கலாக ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா சந்திர திசையில் சனிபுக்தி நடந்தால் கட்டி முடிச்சிடலாங்கிற அளவுக்கு வரக்கூடியது சனிபுக்தி. ஆக சந்திர திசையிலே பிரம்மாண்டமான காலம்னு எடுத்துக்கொண்டால் சனிபுக்தியை நம்பலாம். அதே நேரத்தில் அந்த சனி பகவான் ஜாதகத்தின் அடிப்படையிலும் சரியான இடத்தில் இருக்க வேண்டும். இப்போ செவ்வாய் திசைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பாசகனாக வரக்கூடியவர் சூரியன், வேதகனாக வரக்கூடியவர் புதன். இந்த செவ்வாய் திசையில் மிக கவனமாக எடுத்துக்கொள்ளக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் திசையில் புதன் புத்தி வருகிற போது ரொம்ப கவனமாக இருக்கணும். தடபுடான காரியம் பண்ணி எதாவது போய் கவுத்துறக்கூடாது, இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரொம்பவே பிரமாதமாக செவ்வாய் திசையில் நீங்கள் போராடி வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் என்பது சனிபுக்தி, அவர் தான் காரகன். இதில் புதன் திசை என்று எடுத்துக்கொண்டால் பாசகனாக வரக்கூடிய ரெக்கமெண்டேஷன் பாசிட்டிவாக கொடுக்கறது சந்திரனாகவும், இல்லை இந்த ஜாதகருக்கு எதுவும் செய்ய விடமாட்டேன் என்று குறுக்கணிக்க போகிறது யாருன்னு கேட்டால் புதன் திசையில் செவ்வாய் புக்தியாக இருக்கிறார். அப்போ புதன் திசையில் செவ்வாய் புக்தி நடக்கிற போது ரொம்ப கவனமாக இருக்கணும். எப்படி செவ்வாய் திசையில் புதன் புக்தி ரொம்ப கவனமாக இருக்கணுமோ, அதே போல் புதன் திசையில் செவ்வாய் புக்தி ரொம்ப கவனமாக இருக்கணும். புதன் திசையில் சுக்கர புக்தி வருகிற போது நினைத்த காரியத்தை எல்லாம் தடபுடான்னு செஞ்சு முடித்து மிக பிரம்மாண்டமாக வருவதற்கான வாய்ப்புகள் காரகத்துவத்தை கொடுத்து விடுவார். இதே வியாழ திசை என்று எடுத்துக்கொண்டால் பாசகனாக இருக்கக்கூடியவர் சனி பகவான், ரெக்கமெண்ட் பண்ணி நல்லதை செய்ய சொல்கிற சனி பகவான், எந்த காரியத்தையும் செய்ய விடமாட்டேன் என்று குறுக்கரன்னு தடுக்கக்கூடிய காலகட்டம் ஒரு 9 மாதம் 18 நாட்கள் வியாழ திசையில் வரக்கூடியது சூரிய புக்தி. அப்போ வியாழ திசையில் சூரிய புக்தி வருகிற போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒருவேளை அந்த சூரியன் 5, 9 போன்ற சுபஸ்தானங்களில் இருந்தால் இந்த தடைகள் நீங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் அதற்குள்ளாக சில தடைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் வியாழ திசையில் சந்திரபுக்தி 1 வருடம் 4 மாதம் மிகச்சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டத்தை நீங்கள் பார்க்கும்படியாக இருக்கும். ப்ராக்டிக்கலாக எல்லாமே சிறப்பாக இருக்கும். சுக்கரபுக்தி என்று சுக்கரதசைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சுக்கரதசையில் வந்து பாசகனாக இருக்கக்கூடியவர் புதகிரகம், வேண்டாம் என்று தடுக்கக்கூடியவர் சனி பகவான். இந்த சனி பகவானுடைய காலகட்டத்தில் சுக்கரதசையில் கவனமாக இருக்கணும். 3 வருடம் 2 மாதங்கள் நிறைய குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவுகள் விவகாரத்துக்கள் இப்படி போகின்ற சந்தர்ப்பங்களை எல்லாம் இவர்கள் கொடுப்பார்கள். அது மட்டுமல்ல, தொழில் ரீதியாகவே பங்கபாடம் கொடுக்கக்கூடியது இந்த சனிபுக்தியாக இருப்பார். இந்த சனிபுக்தி என்னதான் உச்சபலத்தில் இருந்தாலும் ஆட்சிபலத்தில் இருந்தாலும் சுக்கரதசையில் வரக்கூடிய சனிபுக்தியில் நீங்கள் ரொம்ப கவனமாகத்தான் இருக்கணும். வாயொடக்கமாக இருக்கணும், பேராசைப்படக்கூடாது. இப்படிப்பட்டதையெல்லாம் சற்று கற்றுக்கொண்டால் பார்த்துக்கொண்டால் மிக தெளிவாக இருக்கும். ஆனால் சுக்கர திசையில் மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை நிகழ்த்தி காட்டுகின்ற வாய்ப்புகள் எல்லாம் சந்திரபுக்தியில் நடக்கும். ஆக சுக்கர திசையில் சுக்கரபுக்தி சூரிய புக்தி முடிஞ்ச உடனே ஒரு 4 வருடம் 4 மாதங்களுக்கு பின்னாடி ஒரு 5 வருடம் 8 மாதங்களுக்கு உள்ள 1 வருடம் 8 மாதங்கள் என்பது சுக்கர திசையில் சந்திரபுக்தி ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சனி திசை என்று எடுத்துக்கொண்டால் இந்த சனி மகாதிசையில் பார்த்தீங்கன்னா, சுக்கரன் வந்து செய் என்று சொல்லக்கூடிய ஒரு பாசிட்டிவாக செய்யக்கூடியவராக இருப்பார். ஆனால் செவ்வாய் மிக கடுமையான ஒரு கிரகமாக வந்து எல்லாவற்றையும் தடுக்கக்கூடியவராக இருப்பார். சனி மகாதிசையிலே செவ்வாய் புக்தி நடைபெற்று கொண்டிருந்தால் தயவுசெய்து நீங்கள் செய்கின்ற தொழில், புதிதாக செய்யப்போகின்ற விஷயங்கள் இவைகளிலெல்லாம் சற்று கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். இது கண்டிப்பாக தடைகளையும் தாமதங்களையும் கொடுக்கக்கூடியது. ஆனால் சனி மகாதிசையிலே கடைசியாக வரக்கூடியது வியாழபுக்தி, அவர்தான் காரகபுக்தி. ரொம்ப ரொம்ப பிரமாதமாக நன்மைகளை செய்விப்பார். அதனால தான் கிராமப்புறங்களிலே சொல்லுவாங்க, சனி போகிற போது நல்லது செய்யும்பாங்க. ஏன் அப்படி போகிற போது நல்லது செய்யுதுன்னு கேட்டால், அந்த சனி திசையிலே கடைசியில் வரக்கூடிய வியாழபுக்தி முடிகின்ற தருவாயில் அந்த ஜாதகனுக்கு 19 ஆண்டுகளில் நடவாது போன செய்திகளை எல்லாம் நடத்தி காட்டி அற்புதமான ஒரு உயரத்தில் அமர வைத்து பார்க்கின்ற வாய்ப்புகளை எல்லாம் இந்த சனி திசையில் வியாழபுக்தி பிரமாதமாக செய்து கொடுக்கும். இப்படிப்பட்ட இந்த நுணுக்கங்களை ஜாதகர்களாகிய நீங்கள் தெரிந்து கொண்டு உங்களுடைய ஜாதகத்தின்படி கம்ப்யூட்டரில் போட்டால்
இப்போ என்ன தசா புக்தி வருதுன்னு தெரியும். அந்த தசையும் புக்தியும் இப்போ நான் சொன்ன கணக்கில் கிராஸ் ஆகுதுன்னா ஏதாவது ஒரு தடை ஏற்படுது, ஒரு சண்டை நடக்குது, ஒரு நம்ம பேசினாலே தப்பாக போகுது இப்படிங்கிற மாதிரி நடைபெற்று கொண்டிருக்கிற பட்சத்தில் இந்த செய்திகளையெல்லாம் நீங்கள் மனதிலே பதிய வைத்து கொண்டு சற்று அது கழிகின்ற வரையிலும் காத்திருந்தீர்களானால் மீண்டும் ஒரு நல்ல பாதையை தேர்ந்தெடுத்து கொள்ள முடியும். இதுதான் இந்த வேதகன், காரகன், பாசகன், போதகன் என்று சொல்லக்கூடிய ரகசியங்கள். இதை தெரிந்து கொண்டு இதன்படி நடந்து கொள்ளுங்கள், மிக்க மகிழ்ச்சியாக இருக்கலாம். நேர்களே, இதே போல் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.